ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி வந்து மீன் போடுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம அன்றைக்கி வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சோப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபிஷ்ஷை வந்து போட போகிறோம் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எம்சியில் வச்சு ஒட்டிடலாம் ஒட்டிட்டு அதுக்கடுத்து ஃபிஷ் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இது வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ரொம்ப இருக்குது ஸோ அதனால் அதை வந்து எம்சியில் வச்சு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே இதாகும் சரி ஓகே இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா நாரை வச்சு தேய்க்க போகிறேன் தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நீங்களும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை கூட ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா ஃபஸ்ட்டு வந்து நாரை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சோப் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் ரெண்டுதும் பண்ணிட்டேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா நீட் ஆயிடுச்சு நல்லா கிளீன் ஆயிடுச்சு ஓகே நம்ம தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா இன்னொருக்க வந்து வாஷ் பண்ணிவிட்டு எம்சியில் வச்சு ஓட்டிடலாம் எம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்கும் அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாக் கலராக இருக்கும் அதை வச்சு நம்ம ஒட்டினாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம் சரி ஓகே இதை வந்து நான் ரெண்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து கீழே ஒன்று இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து அடைச்சிடலாம் அதுபோக சைடு வந்து அங்கே இலகி ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதனால் அதை சுற்றி உள்ளக்கு அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரி ஓகே இருந்தாலும் வந்து நல்லா வந்து அடைச்சிடலாம் அடைச்சா தான் நம்மளுக்கு வந்து எல்லா ஹோல்ஸும் வந்து நல்லா அடைச்ச மாதிரி இருக்கும் இதை வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி அடைச்சிக்கிறேன் நான் அந்த சைடு ஃபுல்லாக அடைச்சி ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி அடைக்கணும் எம்சியில் கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து அடைச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெயினானது ஒரு பெருசு ஒன்று இருக்கும் அது ப்ளஸ் வந்து சின்னது ஒன்று இருக்கும் அதையும் வந்து ஹோல்ஸை வந்து ரெண்டு இதை அடைச்சிடுங்க எம்சிலே யூஸ் பண்ணுங்கள் இதை அடைச்சிட்டாலே போதும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்ம வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து காய வச்சிடலாம் நம்ம இப்போ உள்ளக்க வந்து ஃபுல்லாக அடைச்சாச்சு கொஞ்சம் வெயில் படுற மாதிரி லைட்டாக வெயில் படுற மாதிரி நான் வச்சிட்றேன் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அடைச்சிருக்கேன்னு பாருங்கள் எம்சியில் வச்சு ரொம்பவே அடைச்ச மாதிரி இருக்குது சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா காயட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு கூட வந்து நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டேங்க் பக்கத்தில் தான் ஃபிட் பண்ண போகிறேன் அது வீட்டில் வந்து வேறு இடம் இல்லை இந்த சைடு ஃபிட் பண்ணாதான் கொஞ்சம் ஓரமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃபிட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இதில் தண்ணி தான் ஊற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செங்கல் வந்து கீழே வச்சுக்கோங்க செங்கல் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கீழே வந்து ஈரம் ரொம்ப தங்காது கொஞ்சம் துருப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து செங்கலை வச்சு நான் வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றி ஃபில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து தண்ணி ஒவ்வொரு குடமாக நான் ஊற்றிக்கிறேன் இது வந்து நான் கீழே இருந்து தான் பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு குடமாகவும் சுமந்து சுமந்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் உப்பு தண்ணி தான் நான் வந்து ஊற்றுறேன் தெருக்குளாவில் வந்து பிடிப்போம் பார்த்திங்களா அந்த தண்ணி தான் இது கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும் அதுதான் மருந்து இல்லாத தண்ணி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து எல்லா ஒவ்வொரு குடமாக வந்து பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஏழாவது குடம் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு குடமாக நான் ஊற்றுறேன் இது வந்து ஒம்பது குடம் கிட்ட பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் இது வந்து ஒம்பதாவது குடம் ஒம்பதாவது குடம் ஊற்றும் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா நிறைஞ்சிருச்சு தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது தண்ணி கொஞ்சம் கூட கலங்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதீங்க நல்லா இருக்குது தண்ணி ஓகே நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டோம் தண்ணி நம்ம வந்து ஒரு வழியாக வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து நெறச்சாச்சு தண்ணி இது வந்து ஒம்பது குடம் பிடிச்சிச்சு ஒம்பது குடத்துக்கு கரெக்டாக மேலே வரைக்கும் இருக்குது இதுவே போதுமானது இன்னும் ஒரு குடம் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக நிறைஞ்சிரும் போது நம்மளுக்கு ஒம்பது குடம் இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன ஃப்ரிட்ஜு தான் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் பத்து குடம் ஊற்ற முல்ல தான் இந்த லெவலுக்கே வந்துச்சு சரி ஓகே இதில் வந்து கப்பீஸ் ஃபீஸ் வந்து இனிமேல் வந்து பிடிச்சிட்டு வந்து விட்றது தான் அதுபோக வந்து நான் வந்து கப்பீஸ் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி வந்து ஒரு மூணு மீன் பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு ஒம்பது மீன் வந்து வாங்கினேன் அதுவும் கீழே தான் இருக்குது அதையும் நான் மொத்தமாக எடுத்துகிட்டு வரேன் இதில் வந்து இப்போ விட்டுறலாம் விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு செட்டப் வந்து மூடுற மாதிரி ஏதாவது பிளான் வச்சு மூடிடலாம் இதை இப்போ வந்து நான் அதை வந்து பிடிச்சிட்டு வந்து விட்றேன் இதை வந்து நான் கீழே இருந்து நான் கப்பீஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சின்ன சின்னதாக கப்பீஸ் இருக்குது பார்த்தீங்களா தான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது அது வந்து பார்த்திங்கன்னா மூணு மீன் பத்து ரூபா சொன்னாங்க அது வந்து வால் மட்டும்தான் கொஞ்சம் கலராக இருக்கும் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு அது வந்து ஃபுல்லாக ஃபீமேலாக தான் நான் சூஸ் பண்ணேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா மேல் கொஞ்சம் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஃபீமேல் ஃபீஸாக அந்த இதில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அப்போனா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அது பெருகும் ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்தேன் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் அந்த இதை வந்து ஊற்றிடுறேன் இப்போ மீனையும் நம்ம ஊற்றியாச்சு பாருங்களேன் எல் எல்லாமே எவ்வளவு அந்த கூட்டமாக ஓடுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு இது புது இடம் அதனால வந்து செட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ரெண்டு நாள் நாளும் ஆகும் ஓகே இது வந்து நல்லா சுத்தட்டோம் இது வந்து நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது இதுக்கு வந்து காலையிலே ஃபுட்டு போட்டுட்டேன் அதனால் இப்போ இன்றைக்கி வந்து போடணும்னு அவசியம் இல்லை அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு மேலே மட்டும் ஒரு செட்டப் மட்டும் பண்ணணும் அது வந்து தெருமாக்கோள் ஒன்று பெருசு இருக்குது ஸோ அதனால் வந்து அதை வந்து வச்சிடணும் ஏன்னா இது வந்து வெயில் வந்து உச்சி வெயில் அடிக்கும் ஸோ அதுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது ஸோ அதனால் வந்து அந்த இதை வச்சுக்கலாம் இப்போ தண்ணியுமே பார்த்தா தெரியும் அது வந்து ரொம்ப நாள் ஹீட் இல்லை சரி அதனால் பிரச்சனை இல்லை மீனுக்கு இப்போ வந்து தெருமாக்கோள் மட்டும் நம்ம அதை வச்சிடணும் இப்போ மீனுக்கு வந்து ஃபாக்ஸ் பிளான்ட் வந்து போடலான் இருக்கேன் நம்ம ஆல்ரெடி பண்ண ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் ஒரு சின்ன பிளான்ட் தான் போட்டேன் அது வந்து ஓரளவு நல்லா வளர்ந்துருச்சு ஸோ அதனால் வந்து அதுலேருந்து கொஞ்சம் பாதி இதாக எடுத்துக்கலாம் என்கிட்ட இவ்வளோ தான் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டே இருக்குது ஸோ இதை வச்சு தான் பெருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பிரச்சனை இல்லை இது வந்து கொஞ்சம் வளருது ஸோ அதனால் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நம்ம பெருக்கிக்கலாம் சரி இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் அந்த இதில் வந்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து இதையும் நான் போட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவு செட் பண்ணியாச்சு அட்டையும் நான் சைடு வந்து வச்சுட்டேன் இவ்வளோ கேப்பு மட்டும்தான் இதுக்கு மட்டும் ஒரு கட்டை வைக்கணும் இல்லைன்னா ஒரு கம்பி வந்து வச்சு செட் பண்ணணும் இப்போ எல்லா கப்பீஸும் வந்து ஹாப்பியாக வந்து விளாட ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே இருக்குது இது வந்து போதும் இதுக்கு மேலே வந்து கப்பீஸ் வந்து வாங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த இதே வந்து பெரியோன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு சரி பார்க்கலாம் இப்போ கப்பீஸ்னால் பாருங்கள் ஹாப்பியாக இருக்குது ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் அதையுமே இதில் வந்து எடுத்து போட்டுட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பாசம் பிடிச்சிருச்சு ஸோ இங்கே நாள் பெருகட்டோன்னு இங்கே வச்சுட்டேன் ஓகே எல்லா மீனும் நல்லா அழகாக இருக்குது அதில் வந்து ஒரு நாலு ஃபிஷ் வந்து இருக்கும் அது வந்து மேல் ஃபிஷ்ஷு அது நல்லா பெருசாக இருக்கும் ஃபீமேலுமே ஒரு ரெண்டு மூணு கிட்டே குட்டி போடுற லெவலில் இருக்குது அதனால் வந்து சீக்கிரம் வந்து பெருகிறோம் அடுத்தடுத்த இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் நான் தரேன் இப்போதைக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கப்பீஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த செட்டப் வந்து அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கும் நாம வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து முடிச்சாச்சு இப்போ வந்து மீன் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்குது ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட்டும் நான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கொஞ்சம் போட்டு நல்லா வளர்ந்துருந்துச்சி ஸோ அதனால் வந்து அதையும் எடுத்து போட்டுவிட்டேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நல்லா செட் ஆயிடும் அதுபோக பார்த்திங்கன்னா பெரிய தெருமாக்கோள் ஒன்று அட்டை இருந்துச்சு ஸோ அதனால் அதை மூடிட்டு இப்போதைக்கு ஒரு கட்டை ரெண்டு வைக்க போகிறேன் சீக்கிரம் வந்து வலை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக வந்து வலை அடிக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரவா வெயில் அடிக்குது வெயிலுக்கு வந்து மீனுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஏறிடும் ஸோ அதுக்காக வந்து அந்த தெருமாக்கோள் செட்டப் வச்சுட்டு கொஞ்சம் மூளை வந்து இந்த இடத்துல வந்து வலை வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கபீஸ் பீஸ் அப்டேட் வந்து அடுத்தடுத்து குட்டி போட்டு பெருகுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதுபோக வந்து அதை க்ளீன் பண்ணணும் அந்த க்ளீன் பண்ண போல சார்க்கு வந்து எப்படி இருக்குது அதையும் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ